நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு நடுத்தர வயது குடும்பஸ்தன் ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப வறுமையில் வாடி போயிட்டான். அவனுக்கு வந்து இந்த ஜாதகம் ஜோசியத்து மேலாம் ரொம்பவும் தீவிர நம்பிக்கை வச்சுருந்தான். அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எவனோ ஒரு ஜாதகத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிவிட்டான். இதை வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்பிக்கிட்டே இருந்தான். இதனால் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட உழைப்பு மீது அவனுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவனோட எல்லா வாழ்நாள் பூராமே அப்படியே துன்பத்துயரத்துலேயே அப்படியே போயிட்டுருக்கு. இதனால் அவன் என்ன ஆகிடுச்சு, அவனுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு கூட ஒன்றுமே தெரியல. யார்ட்டையாவது தன்னோட கஷ்டத்தை சொல்லி உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்கிறப்ப ஒரு ஜென் குரு சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அவன் போய் குருக்கிட்ட, குருவே நான் எடுத்த காரியம் எதுவுமே பயனளிக்காதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஜாதகத்தில் எழுதியிருக்குது, இப்போ நான் என்ன செய்வேன், இந்த விதியை மாற்ற யாரால் தான் முடியும், என்னோடய கஷ்டத்துலேருந்து நான் எப்படி மீள்றது, எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் கேட்குறான். அந்த குரு வந்து வாசலுக்கு வராரு. வந்துட்டு அவர் ஒரு சின்ன கல்லை தூக்கி மேலே எரிஞ்சிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அந்த கல் மேலே நோக்கி போயிருக்கு. அந்த கல்லோட விதி என்ன, இப்போ கீழே உழுவணுங்கிறது தான் அதோடய விதி. இப்போ இந்த இடத்துல கீழே விழுறது தான் அதனோட விதி. ஆனால் இப்போ இந்த கல் கீழே விழுறதுக்கு முன்னாடி என்னால் அதை கையால் கூட பிடிச்சிட முடியும், பாதியிலேயே கூட அதை அடித்து வேறு இடத்துல கூட விலை செய்யறது கூட முடியும். இன்னும் கூட அந்த கல் தரையை தொடுறதுக்கு முன்னாடி கூட அது ரொம்ப வேகமாக தட்டி ரொம்ப தூரம் தள்ளி கூட அதை விலை செய்கிறதுக்கு முடியும். இது மாதிரி தான்ப்பா விதி கூட. இது மாதிரி உன்னோட விதியை மாற்றுறதுக்கு வேறு ஒரு புதிய விதியை கூட உன்னால் உருவாக்குறதுக்கு முடியும். இந்த புதிய விதி அப்படிங்கிறது தான் உன்னோட அறிவுபூர்வமான செயலாக கூட இங்கே இடத்துல இருந்துகிட்ருக்குது. இப்படி உனக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கூட பல இது ஏற்படலாம். அந்த சூழ்நிலைக்கேற்ற சரியான செயலை வந்து நீ உன்னோட அறிவை வச்சுக்கிட்டு செயல்படுத்துறது மூலமாக அந்த மோசமான சூழ்நிலையை கூட நீ அப்படியே மாற்றி அமைச்சு வெற்றி கண்டுடலாம். உன்னோட வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து இந்த விடாமுயற்சியும் கடும் உழைப்பும் தான், உன்னோட செயல் தான் உன்னோட வாழ்வையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. அப்போ தான் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், விதின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு அப்படியே உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு புது நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடையும் வாழ்க்கையை எதிர்கொள்கிறதுக்கு அவன் கிளம்பிட்டான். இப்படி விதியை மாற்ற வல்லமை வந்து நம்மளோட செயலுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள